கேள்வி கேட்கறதே உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தெரியாது. நீங்க அப்படிலாம் பேசுறது, நாங்க அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளவுதான். அதை போய் அவருக்கு எதிரா இவருக்கு எதிரா ஏன் அவ்வளவு திருப்திப்படுத்தி ஒன்னு நீ சிந்திக்கிறீங்க, அப்படிலாம் யோசிக்காதீங்க. என்னுடைய இன உரிமைக்காக இன விடுதலைக்காக இன்னும் இந்த அந்த வீர மரபு போற்றுகிற ஒரு நாள் அந்த கார்த்திகை 12. அதுக்கான பொதுக்கூட்டம் அது கடலூரில் தான் திட்டமிட்டோம். அது மழை காலமாக இருக்கிறனால ஒரு வேளை பெரும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம்ட்டு இங்கே மாற்றணும். அதனால் அவசர அவசரமாக அந்த பணி இப்போ செய்து கொண்டிருந்தோம். 27ஆம் தேதி இங்கே மாலை கூட்டம், அதுக்கு தான் இந்த திடலை சரி பண்ணிட்டு. நேற்று ரஜினி அவருடைய ரசிகர்கள் நம்ம விஜய்க்கு எதிராக இருக்கிறது சார், கேள்வி கேட்கறதே உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தெரியாது. நீங்க அப்படிலாம் பேசுறது, நாங்க அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளவுதான். அதை போய் அவருக்கு எதிரா இவருக்கு எதிரா ஏன் அவ்வளவு திருப்திப்படுத்தி ஒன்னு நீ சிந்திக்கிறீங்க, அப்படிலாம் யோசிக்காதீங்க. சார், இப்போ தஞ்சாவூர்ல இந்த டீச்சர் படுகொலை, அதுல வந்து அந்த வழக்கறிஞர் வெட்டினது, அதை எப்படி பார்க்கறீங்க? இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான். இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை. இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒசூர் நீதிமன்றம், அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க. வெட்டியவர் மட்டும் குற்றவாளியாக, சுற்றி அத்தனை பேர் நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியாக, அவங்களும் குற்றவாளி தானே? ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தால் கூட அவர் ஓடியிருப்பார். ஒரு கல் எடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம். அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே? அப்படி தான் பார்க்கணும். அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்குது சமூகம். இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்துருப்பாங்க. இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலைன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு, அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்க பண்ணோம். அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா, குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை களைய முயற்சி பண்ணாமல் இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க. அப்படி தான் பார்க்குறோம். நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கூட பண்ணுறாங்க, இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க, இன்னொன்று என்னது யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல். ஆனாலும் நீங்க கேக்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு. அஜினி சாரோட சந்திப்பு எதனால சொல்லுங்க. நான் ஏன் சந்திச்சேன், எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் சந்திச்செல்லாம் நீங்க போட்டீங்க, நீங்களா உன்னை போடுறீங்க, வேற இதை என்ன சொல்றது சார்? அந்த அதானி சந்திச்சா ரெண்டு பேரும் என்ன பேசுவோம்? திரைப்படம் பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம், அது பேசியிருப்போம்ல, அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்கள் உங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. தனியாக சொல்லுங்க. வேற அதானி அதானி அமெரிக்க குற்றச்சாட்டு அப்படி வந்துச்சிருக்காரு. அதானியோட கூட்டு வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும். இவங்க தானே பேசுறாங்க. இவங்க எந்த அதானி எதிர்கட்சியா இருக்கும்போது அதானியை பேசுனதை நீங்க பாத்தீங்க. அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு. அவரோட சேர்ந்து எத்தனை இப்ப இந்த சூரிய ஒளியில் மின்பொங்கா அமைக்கிறதெல்லாம் அவரு இதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? எப்படிப்பட்ட ஆட்சி 22-23 அந்த ஓராண்டில் மட்டும் இந்த நியாய விலை கடையில், அதாவது ரேஷன் கடையில் அரிசி மட்டும் 900 கோடிக்கு வந்து என்ன சொல்றது, மூட்டையை ஏற்றி இறக்குறதுனால சிந்திருக்குன்றாங்க. ஓராண்டில் சிந்தனை தான் எடுத்து வித்து எல்லாரும் 1900 கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது, அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு, எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது இதை நம்புறீங்களா? என்ன சொல்லுங்க, சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையா இருக்கு இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு? அரிசி ஓட்டையா இருக்கா ஆட்டை?
அள்ளி வித்து தின்னாச்சு, அது எதுக்கு ரேஷன் கடை வரைக்கும் கொண்டு போய் விக்கிறீங்க? இங்கேயே வித்துட்டு போயிட வேண்டியதானே. எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது அதானியை குறை சொன்னாங்க. சரி, அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல, உங்களெல்லாம் கேட்கிறேன், யாரை சந்திச்சாருன்னு சொல்லு. இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர், ஒரு பணக்காரர், உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார், யாரை சந்தித்தார்? ஏன் நீங்கள் இல்லாததுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை? யாரை சந்தித்தார், என்ன பேசுனாங்க? எதுவுமே இல்லையே, ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்காரு. சங்கின்னா தன் நண்பன் இருக்குது. இப்போ நானும் ஐயா ரஜினிகாந்தை சந்தித்தது, நாங்கள் ரெண்டு பேரும் சங்கினா. அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களே, நீங்கள் இப்படி சங்கியா சொங்கியா நீங்கள், இல்லை லுங்கியா அங்கியா? இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்குறேன்னு இருக்குல்ல, என்கிட்ட கேட்டான அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்தித்தது, நாங்கள் ரெண்டு பேரும் சங்கி ஆயிட்டோம்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே, நீங்கள் இப்போ சங்கியா இல்லை ஜிங்கியா, அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் என்ன என்ன இது, இது ஏதோ ஒரு கேள்வி கேட்டு மடக்கு இல்லை அதெல்லாம். ஏங்க மாநிலத்துல நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை சார்பாக விவசாயிகளுக்கு விநியோகம் பண்றாங்க, அது வந்து மொழிப்பு தன்மை இல்ல, விவசாயிங்க போயிட்டு அதை முறையிடுறாங்க, நாங்க இனிமேட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் அக்கறை கொண்டவர்கள் வேளாண் குடிமக்களினுடைய நல்வாழ்வு. விதை இருக்கா இந்தியாவில்? விதை இருக்கா? விதை இருக்கா? நம்ம பாரம்பரிய விதைகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா? நெல் விதைகள் வச்சிருக்கீங்க? எல்லாம் சின்சண்ட மென்சண்ட நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க. இப்போ போயிட்டு வந்த விதைன்னா, ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும், அதுக்குள்ள விதை இருக்கும், எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா? முளைக்காது, மறுபடியும் விதைக்கு அவன்ட்டு தான் போகணும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க. இப்போ விதை அண்ணன் முளைக்கிற திறன் இல்லை, முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஒரு தடவை கொடு, நான் விதை பண்ணை வச்சு விதைகளை சேமிச்சிட்டு இருக்கேன். எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் 500 மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சிருக்கிறாரு, அதை பெருக்கி தாரு, நீ நல்லபடியாக விதைச்சி விளைவி. இப்போ என்னட்டுன்னு நான் கையிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு. கை நீட்டி கட்டளையிட்டு அதை சரி செய்கிற நிலைமைக்கு நீ ஆக்கு, அப்புறம் பேசு. எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம், பக்கத்தில் யாராவது உட்கார்ந்து இருப்பாங்களான்னு பாருங்க. சரியா? எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம், உட்கார்ந்து இருப்பாங்களான்னு பாருங்க. இது வந்து நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம், நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம், எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம்.